அவரை கண்மலையாக வைத்து அவரை முன்பதாக வைத்து 24 மணி நேரமும் அவருடைய நினைவில் அவருடைய வார்த்தையில் அவருடைய இணைப்பில் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்களே ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை இந்த வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அல்லேலூயா என்ன சொன்னீங்கயா மறுபடியும் சொல்லுங்கயா இந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அப்புறம் இந்த உலக வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா சொல்லுங்க இது நான் சொன்ன ஸ்டேட்மென்ட் இல்லங்க இது என் ஆண்டவராகிய கண்மலையா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஸ்டேட்மென்ட் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்வுலகத்திலே கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் அல்லேலூயா சொல்றார் பாருங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11 அதிகாரம் 28 இருந்து வாசிங்கம்மா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சுமக்கிறவர்களே இந்த உலகத்துல பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் கூப்பிடுறார் பாருங்க கண்மலை ஏன் கிட்ட வாங்க என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் பாரத்தோட இருக்கீங்களா கொஞ்சம் வாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கிலோ நான் தரேன் பாரத்தை இன்னொரு 10 கிலோ பாரத்தை நான் உங்களுக்கு தரேன் இன்னொரு 100 கிலோ பாரத்தை சுமக்க முடியாத பாரத்தை நான் தரேன் அப்படினு சொல்லலங்க அவர் சொல்றாருங்க வாங்க நிம்மதியை தரேன் ரெஸ்ட் தரேன் இளைப்பாறுதல் தரேன் இளைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனதாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டவர் சொல்றாரு கற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள தான் வந்திருக்கீங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அல்லேலூயா வாரம் வாரம் இங்க ஸ்டெடினா கத்துக்கிறது தான் அல்லேலூயா வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொண்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும் கத்துக்கிற இடம் தான் பாருங்க சர்ச் சபை என்பது ஏதோ ஒரு பாரம்பரியமாக வழக்கத்தின்படி ஏதோ ஒன்றை நிற்போம் உட்காருவோம் அதை சொல்வோம் இதை பண்ணுவோம் செஞ்ச ஜபத்தையே பண்ணுவோம் இல்லை நான் இங்க வந்தவனுக்கு தீர்ணும் ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு விசேஷமா ஒரு மேன்மையா சத்தியத்தின் ஆழத்தை நான் கற்றுக்கொள்ளணும் என் வாழ்க்கைக்கு அர்த்தமான பிரயோஜனமான ஒன்றதை நான் எடுத்துக்கொண்டு அதை நான் பயிற்றுவித்து என் வாழ்வில் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்ப கற்றுக்கொள்வதுதான் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தரமான வழி கிறிஸ்து சொல்லுகிறார் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் மெதுவாயும் சொல்றாரு பாருங்க என் நுகம் அதாவது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நான் சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குன்னா மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் மதம் நியாய பிரமாணம் சட்ட திட்டங்கள் கற்பனைகள் கட்டளைகள் பாரத்தை சுமத்துகிறது ஆனால் இயேசுவாகிய கண்மலையாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என்னோடு இணைக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை என்பது ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மெதுவாயும் லகுவாயும் என்ற வேர்டுக்கு லைட் அண்ட் ஈஸி அது சொல்றாரு அப்படி நீ என்னோட இணைக்கப்பட்டு வாழ்ந்து விடுவாயே ஆனால் உன் வாழ்க்கை ரொம்ப லைட் ரொம்ப ஈஸி ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஜென்டலா ரொம்ப நிம்மதியா ரொம்ப சமாதானமா அப்படி இருக்கும் பாரு வாழ்க்கைங்கிறாரு ஆனா என்னமோ தெரியல அறிவெல்லாம் பிரித்து போச்சானான்னு தெரியல ஆண்டவர் விட்டு வாழ்கிற வாழ்க்கையை இன்றைக்கு அநேகர் வாஞ்சிப்பதை பார்க்கும் பொழுது வலிக்கிறது ஏன் வலிக்குதுன்னா அவங்க வழியோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையிலே வழி என்பது கிடையாது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அப்போ நான் சொல்றேன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாரமற்ற ஒரு வாழ்க்கை வருத்தமற்ற ஒரு வாழ்க்கை பாரத்தை இறக்கி வச்சுட்டு இளைப்பாறுதலோடு ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அந்த ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்காகத்தான் இந்த தரமான கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா அப்ப நான் சொல்றேன் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் பேச்சு வரும்போதெல்லாம் வாயிலிருந்து வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் இருக்காருங்க
கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் முடிப்பாருங்க. இப்படி நீங்க பேசும்போது சங்கடமே வந்துடாது நான் சொல்லல, சங்கடம் வரும்பொழுது நான் சொல்றேன், சங்கடத்தை உங்க மனசுக்குள்ள பட்டா போட்டு கொட்டா போட இடம் கொடுத்துடாதீங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சில கஷ்டங்கள் தான் வருது, ஆனா அதுக்கு முற்றிலும் தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள். கிடையாது கிடையாது, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சோடா குடிக்கிறதுக்காக ஒரு சோடா கம்பெனியை வாங்கக்கூடாது, ஒரு பிரச்சனைக்காக மொட்டு மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும், ஒரு ஆப்பிள் சாப்பிடணும், ஒரு மாம்பழம் சாப்பிடணும், ஒரு ஃப்ரூட் சாப்பிடணுன்றதுனால ஒரு பெரிய தோட்டத்தையும் வாங்கிடக்கூடாது. பாருங்க, தேவைப்படுதான்றது யோசிக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்போ சில சங்கடமான நெருக்கடிகள் வரும்பொழுது என்னான்னு சொல்கிறேன்னா, அதை பெரிதுபடுத்தாமல் அதன் மத்திலையும் ஒரு கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறார் என்பதை பெரிதாய் நீங்கள் எண்ணுவீர்களே, ஆனால் அதுதான் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை பரவசத்தை உண்டு பண்ணும். ஆகவேதான் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7:25 சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7:25 வாசிக்க கேட்போம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அந்த வீடு ஏன் விழவில்லை என்றால், அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஒரு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அந்த வீட்டில் வந்து எல்லாம் மோதுது, எல்லா பிரச்சனையும் வந்து மோதுது, ஆனால் இந்த வீடு மட்டும் சும்மா உறுதியாக இருக்கான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பவுமே கிறிஸ்துவின் சிந்தை தான். கர்த்தர் நல்லவர். உட்காரும்போதும் கர்த்தர் நல்லவர், சாப்பிடும்பொழுதும் கர்த்தர் நல்லவர். நாலு பேர்கிட்ட பேசும்பொழுது அவங்கெல்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் கிலோ கணக்காக பாரத்தை வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேசுனீங்கன்னா போதும், ஒட்டு மொத்த பாரத்தையும் உங்கள் மண்டையில் இறக்கிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி அவங்க இறக்கி வைக்கும் போதே வாய் திறந்து, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர். உங்களை பார்த்து யாராச்சும், நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நான் ராஜா மாதிரி இருக்கேங்க, நான் ராசாத்தி மாதிரி இருக்கேங்க, இல்லைங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சூழ்நிலை, அது எனக்கு இல்லைங்க. அல்லேலூயா. ஏன்னா எத்தனை புசல் காற்று வந்தாலும் அது விழவில்லை, அது அசையவில்லை. ஏனென்றால் அதனுடைய அஸ்திபாரம் கண்மலை. கண்மலை வாழ்க்கையில் பாருங்க, ரொம்ப பிரச்சனையான விஷயத்தை மக்கள் பார்த்து பார்த்து விரக்தியில் சென்று விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த உலக வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல டீச்சர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. சில பிள்ளைகள் பாருங்கள், சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் பொழுது சில சப்ஜெக்ட் எல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ, அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கல, ஏன்னா புரியல. ஏன் சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா, சப்ஜெக்ட் பிடிக்கல, புரியல. சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு, ரொம்ப கடினமாக இருக்கு, புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் பாருங்க, அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் கிட்ட இருக்கு மேட்ரு. அந்த டீச்சர் வந்து அந்த கடினமான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப எளிமையாய் புரிந்து கொள்ளக்கூடிய ரகத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து மிக எளிமையாக, மிக அழகாக, தெளிவாக அந்த சப்ஜெக்டை விவரித்து காண்பிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்டை பிடிக்க ஆரம்பிச்சிருது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், வாழ்க்கை என்பது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி, அது ரொம்ப டஃப்பா இருக்கு. இப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இயேசுநாதர் வந்து சொல்லி கொடுக்கிறாரு, வாழ்க்கையை பார், இப்படி பார். கண்டவங்க சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பார், நான் எப்படி வாழ்ந்தேன்னு பார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உலகத்தை நான் ஜெயித்தேன், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனையை பார்த்து பயந்துடாத, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கண்மலையா இருக்கக்கூடிய நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ விழ முடியாது, நீ அசைந்து விட முடியாது, எந்த பாதிப்புகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த நேரமும் எந்த நிலையும் கர்த்தர் வார்த்தை, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், தலை நிமிர பண்ணுவார். இது பேசிக்கிட்டே இருங்க, என்ன கஷ்டமா என்ன, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, இப்படி தாங்க ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. கஷ்டத்தை பற்றி பேசுறது தான் ரொம்ப கஷ்டம், கர்த்தரை பற்றி பேசுறதுல கஷ்டமே இல்லை. பேசி பாருங்க, ஈஸியாக பழகிறோம். அல்லேலூயா. ஈஸியாக பழகிறோம். பழகினதுக்கு அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற
சூரிய பிரகாசம் மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு அபாரமான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும்.